வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறோம். டஸ்ட்ரெல்ல சவால் லஞ்ச் எடுக்க வந்திருக்கோம். ஹாய், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் டச் ஸ்ட்ரைல் ஹோட்டல், நீர்கொண்டு இருக்கிற டச் ஸ்ட்ரைல் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடம் வந்த உடனே ரொம்பவும் வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு சூழல் இந்த இடத்துல பார்க்க கிடைச்சது. குடும்பத்தோட ஒரு வீக்கெண்டுக்காக இங்கே வந்திருக்கேன். இந்த இடம் இலங்கையில் நீர்கொழும்பு பகுதியில் தான் இருக்கு. கொழும்புலேருந்து வர்றவங்க நீர்கொழும்பு வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஜாயில வரைக்கும் வந்து ஜாயில போலீஸ் ஸ்டேஷனால் திரும்பினா பமுனுகம ரோட் இருக்கும், அந்த ரோட்டால் வந்தால் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வரலாம். ஒரு இயற்கை சூழலில் தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டலில் ரொம்ப பிரபல்யமான விஷயம் சவல் சீ ஃபுட் பிளாட்டர். இது வந்து கடல் உணவு, சவலில் அப்படியே வந்து கொட்டுவாங்க, அது சாப்பிட்றதுக்கு தான் இன்று தினம் நான் இங்கே வந்திருக்கிறேன். நிறைய தென்னை மரங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும். வர்றவங்க இருந்து சாப்பிட்றதுக்காக சின்ன சின்ன கூடாரம் மாதிரி அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. இது போட்டிங் போற என்று சொன்னா அந்த பாதுகாப்பு உடைகள் இந்த இடத்துல இருக்கு. இப்ப நான் அவங்களுடைய கிச்சனுக்கு போறேன், அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஆண்டி இறைச்சி சமைச்சு கொண்டிருந்தாங்க, சிரிச்சு என்னோட கதைச்சிக்கொண்டும் இருந்தாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த பக்கம் காய்கறிகள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த இடத்து பாருங்க, வர்றவங்க எல்லாம் இருந்து சாப்பிட்றதுக்கு அது பக்கத்துலேயே ஒரு கிணறு இருந்தது, அது ரொம்ப அழகாக இருக்கு. செயற்கையாக செஞ்ச கிணறு தான். இந்த இடம் சம்பந்தமான லொகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம்.
அந்த சின்ன படகுல நீங்கள் அங்கே பெரிய ஒரு கடலோடு சேர்கிற ஒரு ஆறு இருக்குது, அதில் பயணம் செய்யலாம். அதுக்கு வேறையாக நீங்கள் பே பண்ணணும், காசு கட்டணும் வேறையா. பேர் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். டஸ்ட்ரெயில் சவால் லஞ்ச் எடுக்க வந்திருக்கோம். சாப்பிட வந்தீங்களா? சாப்பாடு வந்தோம். ஸோ அலை ஸ்மைல் ப்ளீஸ். நான் சொல்லியிருந்தேன், இந்த கடலோடு சேர்ற பெரிய ஆறு இருக்கு, இந்த ஆறில் தான் போட்டிங் போகலாம். இந்த போகக்கூடிய போட் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஆனால் ஆறு பேர் போகிறதுக்கு 10,000 சொல்கிறாங்க, அது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ பார்க்குறது நீங்கள் அந்த கூடாரங்கள். இங்கே ஏற்கனவே கால் பண்ணி புக் பண்ணணும், முன்பதிவு செஞ்சுட்டு இங்கே போகலாம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் இருக்கிறாங்க. ஹலோ, ஹாய், ஹை பவன், ஹை பவன், குட் ஆஃப்டர்நூன். ஏ இங்க பாருங்க. ஹாய், எங்க சேவா? பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களோ? சூப்பர். இந்த பாருங்க, இந்த மீன் பிடிக்கிறவங்க தான், அவங்களும் என்ஜாய் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல இருந்து. ஹாய் சின்ன, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா? பாட்டியா? சரி, ஓகே, நான் உங்களை எடுத்து யூடியூப்ல கூட போடுறேன். முதல்ல கொஞ்சம் அந்த கொச்சி சிக்கன், கொச்சிக்காய் போட்ட சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப டேஸ்டா இருந்தது. போட்ல வந்து 10,000 புது போட் ஒன்னே வாங்கிடலாம் தானே, கூட தானே? சரி, என்ன சாப்பிடுறீங்க? சவோல் சீஃபுட் கடல் உணவு வந்திருக்கு பாருங்க, அப்படியே வந்து கொட்டுறாங்க. கடல்ல என்னென்னலாம் இருக்கோ இந்த வாழை இலையில அத்தனையும் வந்து கொட்டுனாங்க. நான் நினைச்சேன் ஒரு சில இடங்கள்ல இந்த பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா வந்து சாப்பிடும்போது எல்லாமே நல்லா இருந்தது, அந்த கடல் உணவு எல்லாமே நல்லா இருந்தது. நீங்க ஹலோ பண்ணோனே
ஐஸ்கிரீம் ப்ரௌனி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் மற்ற இடங்களை விட ரொம்பவே விலை அதிகம். சரி, சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. இறால் இருந்துச்சு, நண்டு இருந்துச்சு, ஆக்டோபஸ் நைன் அதெல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்க என்ன ரொம்ப சாப்பிட்டீங்க? சரி, இது எந்த இடம்? எந்த இடம் இது? ஓகே, அப்போ வந்து இப்போ வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்களும் வாங்க, சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட சந்தோஷமா சாப்பிடலாம், ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கலாம் அவுட் சைட்ல இருந்து, ஆனா அதுக்கு பெர்மிஷன் வேணும். அப்புறம் இங்க கொஞ்சம் போட் ரைட் தான் விலை கூட. எவ்வளவு? 10,000 ஆறு பேருக்கு, அது கொஞ்சம் விலை கூட. அப்புறம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, ஆனா நண்டு கொஞ்சம் தான் சின்னதாயிருக்கு. அங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து முன்னாடி வரும்போது கடல், இந்த பக்கம் மாறி இந்த பக்கம் கடல், கடல்லையும் குளிச்சுட்டு போகலாம்னு கேட்டாங்க. அதனால் இப்போ கடல்லையும் நாங்கள் குளிச்சுட்டு சந்தோஷமாக இந்த இடத்துலேருந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போயிருந்தோம். சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுறதை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு குடும்பமாக வந்து இந்த இடத்துல ஒரு இயற்கையான சூழலில் அந்த கடல் உணவு சீஃபுட் சவல் ஃப்ளட்டர் அதை வந்து சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துக்கு வரலாம். ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், மற்றது நீங்கள் அதிகமாக மேலதிகமாக எடுக்கிறதுலாம் கொஞ்சம் விலை கூட தான். ஆனால் அந்த சீஃபுட் ஃப்ளட்டர் வந்துட்டு நல்ல வர்த்தான ஒரு விஷயம் குடும்பமாக சாப்பிட்றதுக்கு. டச் ஸ்டைல் ஹோட்டல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக விரும்பினா இங்கே வரலாம்.